பொருளாலும் உடலாலும் தம்மையே தியாகம் செய்யக்கூடிய அளவிற்கு அவர்கள் தயாராக ஆகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவரை வாழ்த்துகிறார்கள். நபிகள் அடிக்கடி சொல்வார்கள், உள்ள மௌலூதின் தூதர் வருகிறார். எல்லா குழந்தைகளும் இயற்கை நெறியிலேயே பிறக்கின்றன. அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்தான் அவர்களை யூதர்களாக, கிறிஸ்தவர்களாக, அக்கினி ஆராதகர்களாக மாற்றி விடுகிறார்கள். ஒரு விலங்கு பிரசவிக்கிற போது எப்படி தன்னுடைய குட்டியை பிரசவிக்கிறது சொன்னால், முழு வளர்ச்சி அடைந்த அங்க இடம் இல்லாத ஒரு குட்டியை தான் அது பெரும்பாலும் மீட்டெடுக்கிறது. அதுபோல எந்த தாயும் எந்த தந்தையும் மீட்டெடுக்கிற ஒரு குழந்தைகள் செம்மையான ஒரு நெறியில் தான் பிறக்கிறார்கள். ஒரு நேர்மையான முறையில் தான் அவர்கள் பிறக்கிறார்கள். பிறகு செயற்கையாக பெற்றோரால் அவர்கள் மாற்றி வரப்படுகிறார்கள், திசை திருப்பப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி சொல்வார்கள், அப்போ பிறக்கிற போது ஏகத்துவ நெறியிலே ஒரு இறைவன் இருக்கிறான் என்கிற கொள்கையில் தான் அறிந்தோ அறியாமலோ பிறக்கிறார்கள். இயற்கை நெறியில் தான் பிறக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு விவரம் வருகிற காலகட்டத்தில், பருவத்து வயதை அவர்கள் எட்டுகிற காலகட்டத்தில் அவர்களுக்கு பெற்றோர் சொல்லிக் கொடுத்து, நம்முடைய காலகாலமா இதுதான் வணங்கிக்கிறோம், இதுதான் நம்முடைய தெய்வம், இதுதான் நம்முடைய குலதெய்வம் என்று அவர்கள் சொல்லிக் கொடுத்து அவர்களை ஒரு செயற்கையான வேறொரு கொள்கைக்கு அவர்கள் கொண்டு போய்விடுகிறார்கள். இல்லாவிட்டால், இயற்கையாக விடப்பட்டால் அவர்கள் ஏகத்துவ மார்க்கத்தில் அவர்கள் வளர்வார்கள். வளரக்கூடிய இந்த குழந்தைகள் விவரமடைகிற பருவத்திலே நம் தாயும் தந்தையும் யாரை தெய்வம் என்று, யாரை கடவுள் என்று சொல்கிறார்களோ, யாருக்கு வழிபாடு நடத்த வேண்டும் என்று சொல்கிறார்களோ, அந்த கொள்கையின்பால், அந்த வழிபாட்டின்பால் அவர்கள் சென்று விடுகிறார்கள். ஆனால் பருவ வயதை எட்டுகிற போது, இளம் பருவத்தை அடைகிற போது, அதற்கு பிறகு தந்தையோ தாயையோ சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. ஒருவர், ஒரு இளைஞர் அல்லது ஒரு இளம் பெண் தன்னுடைய பருவ வயத்தை அடைந்து விடுகிறார். பிறகு அவர் மறைந்து விடுகிறார், இறந்து போய்விடுகிறார். இப்போது இறைவனத்தில் விசாரணை செய்யப்படுகிற இறைவன் விசாரிக்கிறார், நீ ஏன் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, இறைவன் ஒருவன் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லுகிற போது, என் பெற்றோர் என்னை அப்படித்தான் வளர்த்தார்கள், எனக்கு இதைத்தான் தெய்வம் என்று சொல்லிக் கொடுத்தார்கள், அதனால் நான் அப்படி வளர்ந்தேன் என்று சொல்ல இயலுமா? அந்த சாக்கு போக்கு சொல்வதற்கு இறைவன் வகை வைப்பான, வெளிவிடுவான? வெளிவிட மாட்டான். ஏன்? என்றைக்கு நீ விவரம் பெறக்கூடிய பருவம் வந்து விடுகிறதோ, பருவயதை எட்டி விடுகிறானோ, அவனுக்கு தக்லீப் என்று சொல்லக்கூடிய சட்டங்கள் அவன் தலையில சுமத்தப்பட்டு விடுகிறதோ, பிறகு தாயும் தந்தையும் அவன் காரணமாக சொல்ல முடியாது. உனக்கு பருவ வயது ஏற்பட்டு விட்டது, நீ அறிந்து கொள்ள வேண்டிய கடமை இருக்கிறது, நீ தெரிந்திருக்க வேண்டும், நீ புரிந்திருக்க வேண்டும், நீ உன் கொள்கையை சத்திய கொள்கைக்கு மாற்றி இருக்க வேண்டும். அந்த கடமையை நீ ஏன் செய்யவில்லை என்று சொல்லி அல்லாஹ்வை வந்து விசாரணை. தாயை சொல்ல முடியாது. எல்லா குழந்தைகளும் இயற்கை மார்க்கத்தில் பிறக்கிறது. பெற்றோர் தான் அவர்களை யூதர்களாக, நசராக்களாக மாற்றுகிறார்கள். அதனால் நான் யூதராகிவிட்டேன், நான் நசராணியாக ஆகிவிட்டேன், நான் மஜூசியாக ஆகிவிட்டேன் என்று சொல்லி பெற்றோர் மீது வழியை போட்டுவிட்டு தப்பிவிட முடியாது. நாம் தான் நம்மை பதில் சொல்லியாக வேண்டும். நீ விவரம் வந்து வந்துவிட்டது, வருவாயில் எட்டிவிட்டாய், உனக்கு சட்டத்திட்டங்கள் வந்துவிட்டன, நீ கொள்கையை தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும், நீ மாற்றியிருக்க வேண்டும், ஏன் உன்னுடைய பெற்றோருடைய வழியிலே நீ சென்றாய் என்று விசாரணை அமைந்து போய்விடும். இதுதான் நபிகள் சொல்வார்கள், நாளை மறுமை நாளிலே மனிதவனம் விசாரணைக்காக வேண்டி மஹ்ஷர் மன்றத்திலே நிறுத்தப்படுகிற போது, வெயிலே இல்லாமல், அதாவது நிழலே இல்லாமல் கடுமையான வெப்பத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். எங்கும் நிழல் இருக்காது. ஒதுங்குவதற்கோ, ஒன்றுவதற்கோ, அமைதி அளிப்பதற்கோ எந்த விதமான வழிவகையும் இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்ட மஹ்ஷர் மைதானத்திலே யாருக்கும் நிழல் இல்லாமல் நிறுத்தப்பட்டிருக்கிற காலகட்டத்தில் இளமை பருவத்தில் சத்தியத்தை புரிந்து உண்மையை புரிந்து இளமை பருவத்தை இறைவனுக்கு இணங்கி நடக்கக்கூடிய ஒரு சூழலில் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட இளைஞர்களை எல்லாம் தனியாக பிரிக்கிறார். பிரித்து உங்களுக்கு இந்த வயது இல்லை, உங்களுக்கு இந்த ரப்பம் இல்லை, உங்களுக்கு என்னை ஆசுரிய நிலையிலே நான் நிழலிருக்கிறேன் என்று சொல்லி அந்த இளைஞர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிழல் கொடுப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். நிழலே இல்லாத நாளில் தன்னுடைய அரியணையின் நிழலுக்கு கீழே ஏழு பேருக்கு, அதாவது ஏழு பண்புகளை கொண்டவர்களுக்கு அல்லாஹ் நிழலளிப்பான். அந்த ஏழு பண்புகளில் ஒரு பண்பு என்னன்னு சொன்ன இளம் பருவத்திலேயே, இளம் வயதிலேயே நம்முடைய பருவத்தை, நம்முடைய வாழ்நாளை இறை வழிபாட்டில் கணித்த, இறை வழிபாட்டில் ஈடுபடுத்திய இளைஞர்கள் அன்றைக்கு அல்லாஹ்வுடைய அரிசுடைய நிழலுக்கு நிழல் பெறுவார்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டார்கள். குழந்தை பருவத்தில் அவர் ஏகத்துவத்தில் இருந்து பிறகு பெற்றோரால் வேறு மனங்களுக்கு திருப்பிவிடப்பட்டு அவர் இளம் பருவத்தை எட்டுகிற போது நம்முடைய ரப்பை புரிந்து கொண்டு, நம்முடைய ரப்புக்கு செய்ய வேண்டிய இபாதத்துகளை புரிந்து கொண்டு அதை விளங்கி சத்திய பாதையிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிற அந்த காலகட்டம் அவருடைய வெற்றிக்கு, மறுமை வெற்றிக்கு காரணமாக அமைந்துள்ளது என்று சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டார். இப்படித்தான் அவரை தாரை வார்த்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் தமோடு இருந்த இளைஞர்களை சத்திய மார்க்கத்தை அர்ப்பணிக்கக்கூடிய தியாகம் படைத்தவராக மாற்றினார் என்று சொன்னார். அவர்கள் வைத்த கோட்பாடு, அவர்கள் ஆர்வமூட்டிய விஷயங்களை தான் நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படி ஆர்வமூட்டுகிறார்கள்? நிழலே இல்லாத நாள் உங்களுக்கு நிழல் கட்டுமா இளைஞர்களே, உங்கள் இளம் பருவத்தை நீங்கள் நேர்வழியில் செலுத்துங்கள். சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தவறுகளில் ஈடுபட்டுக் கொள்ளலாம். பிறகு பருவம் இருக்கிறது, ஒரு காலகட்டம் வரும், தாடி நரைத்து போகும், உடல் தாழ்ந்து போகும். அந்த காலத்தில் தௌபா செய்துக்கலாம் என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த வாக்கியம் கிடைக்காது. எந்த வாக்கியம் கிடைக்காது? நிழலே இல்லாத நாளிலே அல்லாஹ்வுடைய அரிசுடைய நிழலுக்கு கீழே நிழல் பெறக்கூடிய வாக்கியத்தை அவர்கள் அடையப்பட மாட்டார்கள். அவர்களுக்கு அது கிடைக்காது, அல்லாஹ்வை கொடுக்க மாட்டார். அதனால் நம்முடைய தோழர்களை இளம் பருவத்திலேயே நேரிய பாதை, சீரான வழியிலே அல்லாஹ்வை தூதர்கள் செலுத்தி இருக்கிறார். அவருடைய இபாதத்துகளை சமப்படுத்தினார்கள். அவருடைய கொள்கை கோட்பாட்டை நேரான வழியிலே அல்லாஹ்வை தூதர் அமைத்துக் கொடுத்தார். நம் தோழர்களில அப்துல்லா இப்னு உமர் என்று சொல்லக்கூடிய நம் நண்பருடைய மகன், சிறு வயது பருவத்தில் இருந்த அப்துல்லா இப்னு உமர் நபிகள் நாயகத்துக்கு உறவு முறைகள் இந்த வகையில அவருடைய சகோதரியை நபிகள் நாயகம் மணந்திருந்தார். ஹப்சாவை அல்லாஹ்வுடைய தூதர் மணந்திருந்தார். அந்த வகையில பார்க்கும் மைத்துனர் அப்துல்லா இப்னு உமர் ரசூலுல்லாஹ்வுக்கு மைத்துனர் தன்னுடைய மனைவியிடத்துல ஒருவரை பேசிக் கொண்டிருக்கிற போது, ஹப்சாவிடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் உரையாற்றிக் கொண்டிருக்கிற போது தன்னுடைய மைத்துனரை பற்றி பேச்சு வருகிறது, அப்துல்லா இப்னு உமரை பற்றி பேச்சு வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மைத்துனரை பற்றி தன் மனைவி ஹப்சாவிடத்துல பேசுகிறார்கள். எப்படி சொல்கிறார்கள் என்றால், ஏன் அப்துல்லா லவ்கான யுஸல்லி லைல், அப்துல்லா நல்லவர். மைத்துனை பற்றி ரிப்போர்ட்ஸ் ரசூலுல்லாஹி கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ், நேம் அப்துல்லா, அப்துல்லா நல்ல பிள்ளை, அப்துல்லா இப்னு உமர் சொல்றாங்க, அப்துல்லா நல்ல பிள்ளை. ஆனால் அந்த இரவு தொழுகையும் அவர் நிறைவேற்றினால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹி. தஹஜ்ஜுத் தொழுகை தொழுதா நல்லா இருக்குமே. இந்த செய்தி அப்துல்லா இப்னு உமருடைய காதுக்கு போகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நம்முடைய உள்ளத்தில் எனக்கு எந்த அளவுக்கு மரியாதையை கொடுத்து வைத்திருக்கிறார்கள். பொதுவாக மைத்துனர் என்று சொன்னாலே மையத்துனர் என்று நாம் நினைப்போம் பெரும்பாலும் நம்முடைய வீடுகளில். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அப்துல்லா இப்னு உமருக்கு கொடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த மகிமையை, மதிப்பை, எண்ணத்தை பார்க்க நல்ல உள்ள அப்துல்லா இரவு தொழுகையை நிறைவேற்றினால் நன்றாக இருக்குவேன் என்று தொழு என்று சொன்னால் தொழுவார். ஆனால் உபரியான மனத்த வழிபாட்டை ரசூலுல்லாஹ் திணிக்கிறவர். நேரடியாக போய் அப்துல்லாஹிவா நீ செய்யணும்னா செய்ய மாட்டாரா? உயிரே கொடுப்பான். அப்படித்தான் அவர்கள் மார்க்கப்பட்டிருந்தார்கள், வளர்த்தெடுக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் உபரியான வழிபாட்டுக்குள்ள அந்த ஸ்தானத்தை அங்கு நிறுத்துகிறார்கள். கடமையான வழிபாட்டுக்குரிய ஸ்தானத்தை அந்த இடத்தில் இருக்கிறார்கள். இதை அதை கொண்டு போய் குழப்பி விடாமல் வரலுக்குள்ள அந்தஸ்து நபிக்குள்ள அந்தஸ்து அல்லாஹ் என்பதை புரிந்து வைத்திருக்கிறார். அதனால் மனைவி அத்தாயத்தை சொல்லுகிற போது அப்துல்லா நல்ல பிள்ளை இரவு துணையும் தூதர் நல்லா இருக்குமே என்று சொல்லி ஆர்வம் கூட்டக்கூடிய வகையில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் தம்முடைய தோழரும் தம்முடைய மைந்தருமான அப்துல்லாஹ் அவர்களை பற்றி பேசியதாக ஹதீஸ்களில் பதிவாகிறது. சொல்கிறார் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வார்த்தையை சொன்னது முதல் நான் தொடர்ந்து இரவு தொழுகை தொழுது வருகிறேன், நான் அதை விடுவதில்லை என்று அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இளம் பருவத்திலேயே ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு மத்தியிலே இரவு தொழுகையும் ஆர்வப்படுத்தக்கூடிய அமைப்பு இருந்திருக்கிறது. நாம் நம்முடைய இளைஞர்களிடத்தில் கவிதை நம்ம சொல்றோம், எந்த அளவுக்கு நீங்க கவிதை பிரச்சாரத்தில் போயிட்டு சொன்னா பதினாங்கப்பா வந்திருக்கப்பா என்று சொல்லி கெஞ்சாத முறையாக இன்றைக்கு நம்முடைய இளைஞர்களுக்கு வரவு தொழுகையுடைய சிறப்பு பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏன் வரவு வந்த பத்து தொழில் வந்தா என்னப்பா பேசுறீங்க, நிறைய சொல்றீங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, சின்ன சின்னையா உட்காந்து கட்டுக்கட்டா நீங்க கட்டுரைகள் எடுத்து படிக்கிறீங்க, நிறைய விஷயங்களை பேசுறீங்க, டிஸ்கஸ் பண்றீங்க, காதிக்கிறீங்க. பஜ்ரு தொழுகைக்கு தான் நல்லா இருக்கு, பஜ்ருக்கு தான் நல்லா இருக்கு அப்படி நம்ம இளைஞர்களுக்கு பஜ்ரு தொழுகையை ஊக்கப்படுத்தக்கூடிய நிலையை நாம் எட்டி கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் வார்த்தை எடுத்த இளைஞருடைய நிலை என்ன? அவர் இரவு தொழுகையும் தொழுதார் நன்றாக இருக்கிறார். அப்படி வார்த்தை மகள் இதுல இளைஞர்கள் மட்டுமல்ல இளம் பெண்களையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அவர்களையும் வார்த்தெடுத்தார்கள், நேர்வழியை சத்திய வழியை வார்த்தெடுத்தார்கள். மகனை சந்திப்பதற்காக வேண்டி போயிருந்த ஒரு கட்டம் இரவு நேரம் மகனிடத்திலும் மருமகனிடத்திலும் பேசிக் கொண்டிருந்துவிட்டு வேறு விஷயமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக இன்று விரிவான செய்திகள் நம்முடைய ஏழ்மை நிலை குறித்தும் நம்முடைய இயலாமை குறித்தும் நமக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் குறித்தும் மகள் அல்லாஹ்வின் தூதரிடத்தை விவரித்து, நமக்கு ஒரு அடிமையை தந்தால் ஒரு பணியாளரை தந்தால் அது வசதியாக இருக்கும் என்று கோரிக்கை வைத்து வைத்த சம்பவத்தில் வரக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் அது அப்ப முடியாதுன்னு சொல்றாங்க, இல்லை என்ற வசதிகளை போ என்று சொல்லி மறுத்துட்டு அதோட பெற்றா நம்ம சொல்லிக் கொடுக்குறேன். நான் நீங்க நைட்டு பாட்டுக்கு போகும்போது 33 சுபான் சொல்றேன், 33 அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, 34 அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க, மகளுக்கு இதெல்லாம் சொல்லி கேட்கிறாங்க. இரவு தொழுகை தொழுவிட்டுருக்காங்க. அப்போ ஒண்ணு தொழுகணும்னு சொல்லணும், இல்ல தூங்கிருச்சு அப்புறமா தொழுகிறேன்னு சொல்லணும். அப்படி சொல்லாம அலி இப்னு அபீ தாலிப் மருமகன் அலி இப்னு அபீ தாலிப் சொன்னார், எங்கள் உயிர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கின்றன, அவன் நாடினால் எங்களை எழுப்பி விடுவான் என்று சொல்லி ஒரு விதமான முதற்கவாத வார்த்தை கூட தெரிகிறது. அப்புறமா எல்லாமே அல்லாஹ்வுக்கு நடக்குது, அல்லாஹ் நினைச்சு அனுப்பிடுவான், அப்ப நம்ம தொழுவோம் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் உள்ளது. எல்லாத்தையும் விதியில போட்டு கொண்டு நம்ம தப்பிச்சு போகக்கூடிய வார்த்தையை ஏப்பா குடிக்கிற எல்லாம் குடிச்சு வச்சுட்டான், ஏப்பா தப்பு செய்யற எல்லாம் தப்பு செய்ய வச்சுட்டான், ஏப்பா தொழுகிற எல்லாம் இருக்கிற, ஏப்பா பதி தொழுக மாட்டேங்கிற எல்லாம் நீங்க எழுப்பிடுல இதெல்லாம் சொல்லுங்க. நமக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு, நமக்கு சுய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சுயாதீனம் அடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி ஒரு வார்த்தையை தான் அலி இப்னு அபீ தாலிப் சொல்றாரு. எப்படி சொல்றாரு? எங்களுடைய உயிரை எல்லாம் அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கின்றன, அல்லாஹ் நாடினால் எங்களை எழுப்பிடுவார் என்று சொல்லி சொன்ன போது வார்த்தை பிடிக்கிறது. கோட்பாட்டுக்கு எதிரான இஸ்லாமிய கான்செப்டுக்கு எதிரான வார்த்தையை சொல்கிறார். எழுந்துவிட்டார், விட்டு ஒவ்வொரு நம்முடைய கைகளை துறையிலே தட்டி விட்டு சொல்கிறார்கள், காதல் இன்சானும் அக்தரா அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார், மனிதன் அதிகமாகவே தர்க்கம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான், வழக்காடக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை எடுத்தாண்டு விட்டு அவர்கள் வீட்டை விட்டு கிளம்பி சென்று விட்டார்கள் என்று ஹதீஸில் வருகிறது. ஒரு இளம் பெண்ணாக இருக்கக்கூடிய நம்முடைய மகளையும் நம்முடைய மருமகன் அலி இப்னு அபீ தாலிபையும் அவர்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்லிக் கொடுத்துவிட்டு அவருடைய வேலை பழுக்களை குறைக்கக்கூடிய அளவிலே விக்கிரத்தை சொல்லி நீங்கள் செய்யுங்கள், அல்லாஹ் தஆலா அவருடைய பணிச்சுமையை குறைத்து வைப்பான் என்ற அறிவுரையெல்லாம் சொல்லிவிட்டு இரவு விட்டு சொல்லிவிட்டு அல்லாஹ் புறப்பட்டவர்களை நாம் ஹதீஸிலே அறிவோம். ஆகவே அவர்கள் இளம் ஆண்களாக இருக்கட்டும், இளம் பெண்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், உறவினர் அல்லாதவராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவர்களை தங்களது கஸ்டடியில் வைத்துக் கொண்டு தங்களது பார்வையை வைத்துக் கொண்டு அவர்களுக்கு சத்தியத்தை உண்மையும் அவர்களுக்கு நேரிய வழிபாட்டு முறைகளையும் கற்றுக் கொடுத்து அவர்களை வார்த்தெடுத்து வளர்த்து கொடுத்து வந்த இந்த சம்பவங்களை தான் நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். இதனால்தான் ஒரு பெரிய ஒரு சமுதாயம் உருவாகிறது. எப்படி உருவாகிறார்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்தவர்கள் மஸ்ஜித் நபவி என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசலுடைய தாழ்வாரத்திலே முற்றத்திலே ஒரு திண்ணை அமைத்து அந்த திண்ணையிலே படித்துக் கொள்வதற்காக வேண்டி ஏற்பாடு செய்து கொடுக்கிறார்கள். அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லக்கூடிய திண்ணை வாசிகள், திண்ணை தோழர் என்று சொல்லி சில சஹாபாக்களை உருவாகிறார்கள். அவர்கள் அங்கே படிப்பார் 70-100 பேர் இருப்பாங்க. கிட்டத்தட்ட எப்பவுமே அங்கே திண்ணையில் இருப்பாங்க. அவர்கள் படிப்பது ஓதுவது இந்த மாதிரி காரியங்களை செஞ்சு கொடுக்கிறார்கள். அதே நேரத்திலேயே இன்னொரு இளைஞர் குரூப் உருவாக்கிட்டாங்க சுற்றுலாசமனாவோட. அந்த குரூப்புக்கு பேர் என்னன்னு கேட்டா குர்ஆன், குர்ஆன் அறிஞர்கள். அவருடைய பணி என்ன என்று கேட்டால் படிப்பதும் உழைப்பதும் ரெண்டுமே அவருடைய வேலை. இரவு நேரங்களில் அவர்கள் அவர்கள் குர்ஆனை ஒரு தொத்துக்கு ஓதி கொடுத்துருவாங்க, ஒரு மார்க்கத்தை டிஸ்கஸ் பண்ணி படிச்சுக்குவாங்க. பகலாகிவிட்டால் இரண்டு பணிகளை செய்வார்கள். பகல் நேரங்களில் ரெண்டு வேலைகளை செய்வார்கள். ஒன்றாவது வேலை மதீனாவை சுற்றி இருந்த மலைக்குத்துகளுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய மரங்களை, காய்ந்த மரங்களை வெட்டி எடுத்து வருவார்கள். விறகுகளை சேமித்து வருவார்கள், சுமந்து வருவார்கள். சுமந்து வந்து மதீனாவுடைய நகரப்பகுதியில் தெருக்களுக்கு சென்று அந்த விறகுகளை விற்பார்கள். விற்றுவிட்டு அந்த காசுகளை எடுத்துக் கொள்வார்கள். எடுத்து வந்து அது உணவுப் பொருட்களை வாங்குவார்கள். உணவுப் பொருட்களை வாங்கி நாமும் சாப்பிடுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்களுக்கு உணவு வாங்கி கொடுப்பார்கள். இப்படி ஒரு குட்டியும் நல்லா உருவாக்கி அறிஞர் என்று சொல்லி சொல்லுவார். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு தண்ணீர் எல்லா இடத்திலும் சுவை நீர் கிடைத்தார். குறிப்பிட்ட சில கிணறுகளில் மட்டும்தான் அவர்களுக்கு சுவை நீர் கிடைக்கும். நீங்கள் எல்லாம் ஹதீஸ்களை அறிந்திருக்கிறீர்கள். அபூதலஹாவுடைய கிணற்றுக்கு அல்லாஹ் என்பவர் அடிக்கடி செல்வார்கள். அங்கே சென்று சுவை நீர் அறுத்துவிட்டு வருவார்கள். இனிப்பான நீர் அங்கே இருக்கும். அதை அறிந்தவர்க்கென்று மஸ்ஜித் நபவிக்கு எதிரே இருந்த அந்த தோட்டத்துக்கு, பீரா தோட்டத்துக்கு அல்லாஹ்வை தூதர் செல்வார்கள் என்று படித்திருக்கு. மகள் பாத்திமா நீர் சேர்ந்துவதற்காக, நீர் சேமிப்பதற்காக தூர தொலைவான இடங்களுக்கு தோல்பை எடுத்துக்கொண்டு போய் நல்லது நீர் எடுத்து வருவார்கள். அப்படி எடுத்து வந்துதான் உடலில் காயம் ஏற்பட்டிருந்தது என்று அதிசயம் நாம் அறிந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஒரு நேரத்தில் அபூபக்கர் உமரும் நபிகள் நாயகம் பசியோடு இருந்தார்கள். தெருவில் நின்று கொண்டிருந்தார்கள். நீங்கள் என்ன காரணத்துக்காண்டி வெளியே வந்தீர்களோ அதே காரணத்துக்காகத்தான் நாங்கள் வெளியே வந்திருக்கிறோம் என்று சொல்லி தன்னை வாருங்கள் என்று சொல்லி ஒரு நபி ஒரு தோழருடைய தோட்டத்துக்கு சென்று எங்கே என்று விசாரித்த போது அந்த தோழர் தண்ணீர் எடுக்க போயிருக்கிறார். தோட்டத்திலிருந்து சொல்றாங்க, நல்ல தண்ணீர் எடுக்க போயிருக்கிறார். இந்த செய்திகளை எல்லாம் நாம் உள்வாங்கி வைத்து பார்க்கிற போது நல்ல தண்ணீர், நல்ல தண்ணீருக்காக வேண்டிய அவர்கள் சிரமப்படக்கூடிய சூழல் இருந்திருக்கிறது. எல்லா இடத்திலும் நல்ல தண்ணீர் கிடைக்க, சுவை நீர் கிடைக்க, அந்த சுவை நீருக்காக வேண்டிய அவர்கள் தேடி திரிந்து எடுத்து வருவார்கள். குறிப்பிட்ட சில கிணறுகளில் மட்டும்தான் சுவை நீர் கிடைக்கும். அங்கு செல்லுவார்கள், அங்கு போய் எடுத்து வருவார்கள். இதோ இந்த குர்ஆன் என்று சொல்லக்கூடிய குர்ஆன் அறிஞர்கள் இந்த பணியை செய்திருக்கிறார்கள். பல நேரங்களில் நல்ல தண்ணீர் எங்கு கிடைக்கும் அந்த கிணறுகளுக்கு சென்று தண்ணீரை அதை சுமந்து கொண்டு வந்து அவர்கள் மக்களுக்கு விநியோகிக்கக்கூடியதாக மஸ்ஜித் நபவிலே தண்ணீர் இருக்கக்கூடிய மாணவர்களாகிய அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லக்கூடிய திண்ணை தோழர்களுக்கு தண்ணீர், சுவை நீர் கொடுப்பார்கள். பலவான உழைப்புகளையும் தியாகங்களையும் அந்த குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த தோழர்கள் செய்தார்கள். ஒரு கட்டம் வீரமானா என்ற பகுதியைச் சேர்ந்த சிலர் ரேல் தக்வான் பனு ரஹியான் ஷையா போன்ற கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகின்றது முகமதை நாங்கள் விசாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு மார்க்கத்தை கற்றுத் தருவதற்காக வேண்டிய தாயிகளை நீங்கள் அனுப்பி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க கோரிக்கையை முன்வைக்கிறார். அல்லாஹ்வுக்கு மிகுந்த சந்தோஷம், ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தாயிகளை அனுப்பி யார் அனுப்புறாங்க? இதோ அந்த குர்ஆன் என்று சொல்லக்கூடிய 70 தோழர்களை, திருமலை குர்ஆனை மனனம் பெற்றிருந்த நாமும் நம்முடைய இளமையை பிடிக்க வேண்டும், அல்லாஹ்வை உதவ வேண்டும்.